தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம பல்வேறு நபர்களை கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். அதாவது ரெண்டு உடல் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி ரெண்டு தலை ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மனிதர்கள்லேயும் சரி, அதே மாதிரி விலங்குகள்லேயும் பார்த்திங்கன்னா அந்த மாடுலாம் ரெண்டு தலையோட பிறந்திருக்கு அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் ஒரே தலை ரெண்டு முகத்தோட பிறந்திருக்கிற ஒரு ஆள் இங்கிலாண்டில் பிறந்திருக்கிறார். அவருடைய பேர் எட்வர்ட் மான்டேக் அப்படிங்கிறவர். அவருடைய ஒரு சைடு முகம் அப்படி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு எம்பரர் மாதிரி ஒரு அழகான முகம், ஒரு இளம் பையன், பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கக்கூடிய ஒரு பையன். அவனுடைய பின்புறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லேடியினுடைய, ஒரு பியூட்டிஃபுல் லேடி தான், ஒரு லேடியினுடைய முகம். அவருடைய தலையினுடைய கீழ்ப்பகுதியில் சின்னதாக, ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக ஒரு முகம், அது வந்து ஒரு லேடியுடைய முகம். ஒரு பக்கம் அந்த முகத்தை பார்க்கும்பொழுது அழகாக தெரியும், அதே முகம் செய்யக்கூடிய வேலையை பார்க்கும்பொழுது அருவறுப்பாக தெரியும். என்ன செய்யுது இவருக்கு, அதனால் அவருக்கு என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்க்குறப்ப, பின்னாடி உள்ள அந்த முகத்தால், பின்னாடி உள்ள அந்த தலையால் பார்க்க முடியாது, பேச முடியாது, சாப்பிட முடியாது. ஆனால் ஏதோ ஒரு வார்த்தையை மட்டும் முனகல் முடியும், முனகிக்கிட்டே இருக்கும், ஏதாவது முனகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி முன்னாடி இவர் சிரித்தார்னா பின்னாடி அந்த முகம் அழுகும், அதே போல் இவர் அழுதால் பின்னாடி இருக்கிறது சிரிக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். அதே மாதிரி இவர் நைட் தூங்க விடாமல் முனகிக்கிட்டே இருக்கும், இவர் எந்த நைட்டையும் தூங்கினதே இல்லை, முனகிக்கிட்டே இருக்கும், ஏதாவது முனகிக்கிட்டே இருக்கும். அதனால் இவர் இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த ஃபேஸை எப்படியாவது ரிமூவ் பண்ணிவிடுங்கன்னு பல முறை கெஞ்சிருக்கிறாரு. ஆனால் அதை செய்ய முடியாமல் டாக்டர்கள் ரொம்பவே கவலைப்பட்டிருக்காங்க. இது நடந்தது இப்போது இல்லை, 1895, அதாவது 19th century நடந்திருக்கு. அப்போ இப்போ இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த மாதிரி எதுவும் இல்லை, அதனால் டாக்டர்ஸால் எதுவும் பண்ண முடியல. இவர் அவருடைய குடும்பத்தை விட்டே விலகிட்டார். அவர் நல்ல குடும்பத்தில் அன்பான அப்பா அம்மாவோடு வாழ்ந்துட்டு வந்தவர். அவருக்கே ஒரு மாதிரி அந்த முகத்தினுடைய கோரம் அந்த குடும்பத்தை விட்டு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி தனிமையிலே இருந்திருக்கிறாரு. தனிமையில் இருந்த அவர் 23 சூசைட் பண்ணிக்கிறார். அதாவது சூசைட் பண்ணிக்கிறாரு. ஒரு மனிதன் ரெண்டு தலையோடு பிறந்தாலோ அல்லது ரெண்டு உடலோடு பிறந்தாலோ அவன் இயற்கையாகவே குறைந்த ஆயுள் கொண்டவனாகத்தான் இருப்பான். ஒரு 30 இறந்து போயிடுவாங்க, இல்லை சின்ன குழந்தையிலே இறந்து போயிடுவாங்க. ஆனால் இவர் வாழக்கூடியவர், வாழறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது, இருந்தாலும் இவர் 23 சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னா அந்த அளவிற்கு அந்த பின்னாடி உள்ள முகம் அவரை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நரகத்தில் இருந்தது போல் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் எட்வர்ட் மார்க்கர் அப்படிங்கிறவர். இவர் ஒரு அதிசயம் என்றே சொல்லப்படுகிறது. இங்கிலாந்தில் வாழ்ந்தவர், இவர் ஒரு அதிசயமாக கருதப்படுகிறார். அந்த முகத்தை வைத்து கொண்டு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது, அவர் ஏன் 23 அவர் இறந்து விட்டார், அழகான முகத்தை கொடுத்த இறைவன் 23 அவரை இந்த உலகை விட்டு நீக்கிவிட்டார், இந்த மாதிரியான படைப்புகளை ஏன் படைக்கிறான் என்ற கேள்வியும் கூட எழுகிறது. இன்னொரு செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.